வாஸ் வெல்கம் டு பாப்ஸ் கிராஃப்ட் டைம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எரேசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நான் த்ரீ ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஐடியா நம்பர் ஒன் வந்து பார்க்கலாம் அதாவது நான் ஏ ஃபோர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் இதே நீங்கள் நார்மலான பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோக்கோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க தென் ஒரு ஃப்ளாட்டான ப்ரெஷ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கோகனட் ஆயில் எடுத்துட்டு அந்த ஏ ஷீட் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எவ்வளோ எரேஸர் தேவையோ அந்தளவுக்கு ஆயில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரே ரேஸர் தாங்க ஃபர்ஸ்ட் ஐடியா நம்ம ஒன்ல பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு எரேஸர்க்கு அளவு ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு எந்த டிசைனில் எரேஸர் தேவைப்படுதோ அந்த டிசைன் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஹார்ட் ஷேப் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஐடியா நம்ம ஒன் கம்பெனி நம்ம ஹாட் லுகன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அந்த டிசைனுக்கு மேலே அப்படியே வந்து ஹாட் லுகன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்பலாம் தேவைப்படாது நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து செட் ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சக்கப்புறமா வந்து பார்க்கலாம் நீங்கள் ஹாட் லுகன் வந்து ஃபில் பண்ணும்போது கீழே ஏதாச்சும் அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா போர்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவுமே வந்து செட் ஆகிருச்சு ஹாட் லுகன் யூஸ் பண்ணனாலே அந்த நூல் நூலாக இருக்கும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க தென் வந்து கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம சிசரை வச்சு நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இடையே நம்ம ஒன்னில் ஹாட்லுகன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா ஃபினிஷிங்காக கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன் தென் அதெல்லாம் கொஞ்சம் சைடில் நல்லா வந்து சொர சொரப்புன்னு இருக்கும் அது எல்லாத்தையுமே கட்டரை வச்சு நல்லா நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க பட் ஆப்ஷனல் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேங்க நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூடிய வந்து யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கட்டும் அதுக்காக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ரெக்கல் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் தென் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காய வச்சுமே வந்து எடுத்துட்டேன் அவ்வளோதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எரேசர் வந்து ரெடி ஆகிருச்சி ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்காக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்துக்கோங்க தென் ஒரு ஸ்பூன்மே வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த க்ளீன் பவுலில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு எரேசர் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் இதே நீங்கள் எவ்வளோ எரேசர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரியான ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணியாச்சு தென் ஒரு ஸ்பூன் க்ளூவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியுமே வந்து ஒரு கால் ஸ்பூன் க்ளூ ஒன் அண்ட் கால் ஸ்பூன் க்ளூ வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மறுபடியுமே கொஞ்சம் மைதா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கையில் ஒட்டாமல் வந்து கிடச்சிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருச்சு இந்த ஐடியா நம்பர் டூக்காக நான் கலர் தாங்க ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து லைட் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதே நீங்கள் லிக்விட் டைப்பான ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளூ கலர் தேவைன்னா வந்து லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலர்னா வந்து இங்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் சுத்தமாக கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது இப்போ பார்க்கறதுக்கு ரப்பர் மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் நீங்கள் அப்புறமா எந்த ஒரு கிராக்ஸுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க கிராக்ஸ் இருந்ததுன்னா அதை கையாலேயே வந்து எடுத்து விட்டுருங்க இப்போ நான் கிராக்ஸ் இல்லாமல் எடுத்துட்டேன் தென் எரேசர் ஷேப்பில் வந்து கையை வச்சே வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் எரேசர் வந்து செகண்ட் மெத்தட் வந்து பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து வந்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு நல்ல கெட்டியாகவுமே நமக்கு வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான்

அதுக்காக நம்ம ஹோம் மேடாக பண்ண பெண்டி பெண் வந்து எடுத்துரைக்கேன் ஸோ இந்த வீடியோ நான் போன வீடியோவில் தான் போஸ்ட் பண்ணேன் வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் அந்த பெண்டி பெனில் நான் ஃபர்ஸ்ட் பெண்டி பெண்கும் தேர்ட் பெண்டி பெண்ணுக்கும் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் லுகன் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன் அது எதுக்கு ஃபில் பண்ண அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை நான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கீழே வந்து கொஞ்சம் வந்து ஹாட் லுகன் ஃபில் பண்ணோம் இல்லையா அதை தான் இன்னைக்கு நம்ம எரி எரேசராக வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோடைய என் டெஸ்டிங் டைமுக்கு வந்து வந்துவிட்டோம் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் அதுக்கப்புறமா பென்சில் எடுத்துகிட்டு நம்ம சேனலுடைய நேம் பாப்ஸ் கிராஃப்ட் டைம் அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எரேசர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ஹாட்லுக்கன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் எரேசரை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேங்க நமக்கு எரேசரில் வர மாதிரியான டஸ்ட்டுமே இதில் கிடைக்கும் நீங்கள் எரேஸ் பண்ணக்கப்புறமா அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடும் ஸோ அதனால கலர் வந்து ஆப்ஷனல் தான் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எரேசர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் இதே மாதிரியே செகண்ட் எரேசருமே டெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து கமெண்ட் அப்படின்னு மாதிரி எழுதியிருக்கேன் இப்போ செகண்ட் எரேசரை வந்து நம்ம அழிக்கும் போது ரொம்பலாம் அழிக்காது பட் என்னென்னா வந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண மாதிரியான ஒரு எரேசர் தான் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்தது என்னென்னா கொஞ்சம் டைம் எடுத்து அழிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி சூப்பராக அழிக்குது ஸோ செகண்ட் எரேசர் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மைதா க்ளூவை வச்சு பண்ணிடுது இருக்கும் ஸோ இந்த செகண்ட் மெத்தட்மே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஐடியா நம்பர் த்ரீல பண்ண பெண்டி பென் எரேசர் வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நான் வந்து லைக் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன் இந்த எரேசர் பார்த்தீங்கன்னா வந்து டூ இன் ஒன் பென் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதை நம்ம வந்து பென்னாக யூஸ் பண்ணலாம் அண்ட் எரேசராகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதே நீங்கள் வந்து பெண்ணில் தான் ஹோட்டலுக்கு அண்ட் ஃபில் பண்ணுன்ட்டு இல்லைங்க இதே நீங்கள் வந்து பென்சிலில் கூடிய வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட்லோகன் ஃபில் பண்ணிவிட்டு ட்ரை ஆனக்கப்புறமா நம்ம எரேசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இன்னைக்கு பெனில் பண்ணனால அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த த்ரீ மெத்தட் எரேசருமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் மீட் பா